கறி குழம்பு வாசம், அது மன மனக்க வீசும், மல்லிப்பூவும் பேசும், தமிழ் பொண்ணு நல்ல ரோசம். ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. So, காலையில 4 மணிக்கு ஆரம்பிச்சி மதியம் 12 மணிக்கு முடி திரும்ப ஈவினிங் 4 மணிக்கு ஆரம்பிச்சி மார்னிங் 4 வரைக்கும் போறது. It's an interesting thing. விடிய காலையில 4 மணிக்கு ஏனா இப்ப நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரா வர்க் பண்ணும்போதெல்லாம் வந்து காலையில் எழுந்திரிச்சு ஒரு டீ சாப்பிட்டு அந்த டிஸ்கஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நைட்டு உட்காந்து பேசுகிறதுக்கும் வந்து ரொம்ப அந்த டைமில் வந்து இந்த டீ கடை அப்படி உட்காந்து பேசுகிறது நல்லாயிருக்கும். இது வந்து ஆமாம் இது ஈசிஆர் ரோடில் இருக்குது. இட் இஸ் அ வெரி நைஸ் பிளேஸ் டு சிட் அண்ட் டாக். இப்போ நான் வந்து எனக்கு வாய்ப்பு இருக்கும்போதுலாம் இங்கே வந்து நைட்டில் உட்காந்து ஸ்கிரிப்ட் பேசுகிறதுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஐம் ஃபீலிங் வெரி ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க இடம் 4 AM இந்த காப்பி கடை வந்ததுக்கு நான் பெருமைப்படுறேன். ஃபஸ்ட்டு இந்த கடைக்கு என்ன வாழ்த்துக்கள். டைரக்டர் ஆக்டர் அமீர் அண்ணே, ஜாஃபர் அண்ணே ரெண்டு பேருமே வந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்னு ஏன்னா ஒரு சினிமாக்காரனா இன்றைக்கி ஒரு சினிமாக்காரனுக்கு பல நாள் ஒரு தாய் தகப்பா மாதிரி உதவி இருக்குது. இந்த காப்பி கடை தான் நான் சொல்லுவேன், டீ கடை தான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட கடைக்கு வந்ததில் ரொம்ப பெருமையாக இருக்குது. காப்பி கடையிலும் பல மாற்றங்களாக வேலையில் நடந்திருக்குது. ஸோ அதனால் சில நேரங்களில் வந்து நல்ல காப்பி இருக்கும் நல்ல இடம் அமையாது, நல்ல இடம் இருக்கும் நல்ல காப்பி அமையாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே இது இங்கே ரெண்டுமே நல்லா அமைஞ்சிருக்கு. இதை தாண்டி அந்த கவனிப்பு முறை ரொம்ப நல்லாயிருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே. அது இனிமேல் தான் தெரியும், கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அமீரன் இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு காப்பி கடை மட்டும் வந்து ஏதோ ஜாலியாக ஏதோ பேசிட்டு போனேன் டைம் பாஸ் பண்ணிட்டு போனேன் அப்படி மட்டும் இல்லாமல் மிக சிறப்பான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. புக்ஸு வச்சுருக்காங்க. வந்தவங்க காஃபி சாப்பிட்டு சோன் சொல் மேட்ரு மட்டும் பேசிட்டு போகிறத விட்டுட்டு புக்ஸ் எல்லாம் வாங்கி அதை படிச்சுட்டு போகிறதுக்கு உண்மைக்கு ரொம்ப நல்ல விஷயம், அற்புதமான விஷயம். அதே டேரக்டர் அப்படின்றது கரெக்டாக இந்த இடத்துல அன்னை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன மனமாக இருந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த கடை இன்றைக்கு மாதிரி எப்போவுமே கூட்டமாக இருக்கும்னு நம்புகிறேன், எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள். டீ கடை நடத்துறது கேவலம்னு யாருமே சொல்லலாம், அதில் அதை புரிஞ்சுக்கணும். தொழில் நேர்மையாக தொழில் பண்ணுற யாரையுமே நம்ம கௌரவ குறைச்சலாக பார்க்கல. அவர் டீ கடையில் இருந்திருந்தாலும் அதை கேவலம்னு சொல்லலை. அவர்கள் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா டீ கடையிலேருந்து வந்து என்ன பண்ணினார், படித்தவர்கள் வந்து நீங்கள் இந்த கடைக்கு போங்க படித்தவர். நாம் வந்து டிகிரி முடிக்கலை, நான் இன்ஜினியரிங் முடிக்கலை, நான் மெடிக்கல் முடிக்கலை, நான் முடிச்சுட்டு டீ கடைக்கு வரல. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் திரைத்துறையில் ஒரு இடத்துல இருக்கேன். ஸோ நான் ஒரு தொழிலுக்கு வரேன். நீங்கள் படித்தவன் டீ கடைக்கு போ பகடா போட போ அப்படின்னு சொல்லும்போது அதை ஒரு தேசத்தின் பிறந்தவங்க சொல்லக்கூடாதுன்னு அந்த விமர்சனத்தை முன்வைக்கும். அதனால் தொழில் எதுவுமே கேவலம்னு சொல்லலை. படித்தவன் அந்த வேலை இப்போ நீங்கள் நிர்பந்திக்க கூடாது, அவன் முடிவெடுக்கணும் அந்த வேலைக்கு போகிறோம். புரியுதுங்களா? அது விருப்பம் உள்ளவங்க வர்றாங்க, அவ்வளோதான். முதல்ல நான் கண்டனம் தெரிவிச்சேன், அது வந்து வருத்தத்துக்குரியதுன்னு நம்ம சொல்லியாச்சு நிறைய இடத்துல. இப்போ தான் தமிழ்நாட்டு மக்கள் ஐபிஎல் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் பார்வை அந்த பக்கம் திரும்பி இருக்கு. ஐபிஎல் நடக்கும்போது யாருமே அதை பற்றி பேசலை. ஐபிஎல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மெதுவாக இப்போ எல்லோரும் திரும்புகிறாங்க. அது இன்றைக்கி ஆரம்பித்தது அந்த போராட்டம் எத்தனை நடந்துருக்கு. ஸோ நம்ம முதல்லருந்தே அதை கண்டிக்கிறோம். ஒரு தேசத்தின் பெருமையை உலக அளவிற்கு சொன்னவர்களுக்கே இதுதான் நிலைமை அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம மற்றவங்களுக்கு என்ன நிலைமைன்றது கேள்விக்குறோம். அதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். போராடுகிற அந்த வீரர்களின் பக்கம் தான் எப்பயுமே நிற்போம். ஏன் வரக்கூடாது? வரணும். வெறுமன திரைப்படங்கள் பொழுதுபோக்குகளாக இருந்த காலகட்டம் என்பது வேறு, இன்றைக்கி அரசியல் சார்ந்த படங்கள் வர வேண்டியது அவசியமாக இருக்கு. அதனால் அந்த படங்களை வரவேற்கும். நன்றி. இதுதான் அரசியல் நாகரிகம், பண்பட்ட ஒரு அரசியலாக பார்த்து இப்படி தான் அரசியல் இருக்கணும். எதிரெதிர் கருத்துக்களாக எதிரெதிர் நிறுவனங்களாக இருந்தால் கூட கருத்து சுதந்திரம் முடக்கப்படக்கூடாதுன்றது ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. வாழ்த்துக்கள்.
மத்திய அரசை பற்றி நிறைய நான் பேசாததா? நம்ம டீ கடையில் சமூக நீதி அரசியல் தாராளமாக பேசலாம். அது ஏமாற்றப்படுத்திட்டு நான் சொல்லிட்டேன், அது ஏமாற்றத்துக்கு புரியதுதான். கொடுத்த வாக்குரிய தேர்தல் வாக்குரிய திமுக அரசு நிறைவேற்றணும்னு நம்ம பல முறை சொல்லியாச்சு, இப்பவும் உங்க முன்னாடி சொல்றேன். நன்றி.